பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் திமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றப்படும் என அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி உறுதியளித்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பிறகும் பார்வையற்ற பட்டதாரிகளுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சென்னை டிபிஐ வளாகத்தில் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகளை திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை கேட்டறிந்த அவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பிறகும் பணி வழங்காதது கண்டிக்கத்தக்கது என கூறினர். திமுக ஆட்சி அமைந்ததும் மாற்றுத்திறனாளிகளின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என ஆர் எஸ் பாரதி உறுதியளித்தார். 2010 வரை இருந்த அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கான சலுகையை தொடர் செய்ய வேண்டும் என்று கேட்டு பல போராட்டங்கள் நடத்தியும் வெற்றி காண முடியாத காரணத்தினால் இறுதியாக 3 நாட்களாக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். அவரிடத்திலே நாங்கள் தந்திருக்கிற உறுதிமொழி 2010 கலைஞரவர்கள் போட்ட அந்த அரசாணையை தேர்தல் முடிந்து தளபதி மு க ஸ்டாலின் ஒரு முதலமைச்சரானவுடன் நிறைவேற்றி தருவார் என்பதை அவருக்கு உறுதியளித்திருக்கிறோம்.